கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் மத்திய ஐந்து மூன்று மேத்யூ ஃபைவ் த்ரீ ஆவியில் எளிமையில் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோகராஜ்யம் அவர்களுடையது இங்கே கத்ரா இயேசு குறித்து சொன்ன பியாட்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பாக்கியவான்கள் யார் என்று ஒரு ஒன்பது காரியங்களை சொல்லிக் கொடுப்பார் இன்றைக்கு முதலாவது காரியம் ஏன்னா மத்திய ஐந்தாவது யாரோ மூன்றாவது வசனத்துலேருந்து பதினோராவது வசனம் வரைக்கும் இந்த இதை யார் பாக்கியவான்கள் என்று சொல்லக்கூடியதாக இல்லை நீங்கள் இது வந்து பாக்கியவான சந்தோஷமாக இருக்கிறவங்க அதாவது இதில் ஆவிக்குரிய முறையில் யார் வந்து மிகவும் சந்தோஷமாக கழி கூறக்கூடிய மக்கள் என்று சொல்லுவதற்கு முதலாவது சொல்லும்போது என்ன சொல்கிறாரு யாருக்கு இந்த ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம் யாருக்கு உடையது அப்படின்னு சொல்லும்போது முதலாவது ஆவியில் எளிமை உள்ளவர்கள் எதில் ஆவியில் மாம்ச பிரகாரமான ஆவியில் எளிமை உள்ளவர்கள் அதாவது என்ன என்னைய ரட்சிப்பதற்கு என்கிட்ட எதுவுமே இல்லை என்று சொல்லக்கூடியதாய் ஒரு எளிமையாய் உள்ளவர்கள் பழைய ஏற்பாட்டில் நீதிமொழிகள் பதினாறு பத்தொன்பதில் சொல்லும்போது அகங்காரிகளோடைய பொருளை பங்கிடுவதை பார்க்கிலும் சிறுமையானவர்களோட மனத்தாழ்மையாய் இருப்பது நலம் என்ன மன சிறுமையானவர்களோடே ஏசாயா அறுபத்தி ஆறாவது அதிகாரத்தில் இங்கே கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்னென்னா ரெண்டாவது வருஷம் பாருங்கள் என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் இவைகளெல்லாம் இவைகள் என்று கர்த்தர் சொல்கிறார் ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்ன ஆவியில் நொறுங்குண்டவனாய் என்கிட்ட என்னை ரட்சிப்பதற்கு என்கிட்ட எதுவுமே இல்லையே கத்தரே எப்படியாவது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நான் வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ட என் நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்கிட்ட எதுவுமே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் வர்றவங்க தான் அவங்க தான் சந்தோஷமாக இருப்பாங்க அவங்களுக்கு தான் தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லக்கூடியதான் இதை கத்தராய் இயேசு கிறிஸ்து லூக்கா பதினெட்டாவது அதிகாரத்தில் பதினோராவ இருந்து ஒரு ஓமான ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறாரு என்ன ஜபாலயத்துக்கு ரெண்டு பேர் ஜபிக்க போகிறாங்க ஒருத்தர் வந்து பரிசேயர் இன்னொரு வந்து ஆயக்காரன் பரிசேயன் என்ன சொல்கிறாரு ஆண்டவரே நான் பரிகாரர் நான் விபச்சாரக்காரர் வேசி இந்த மாதிரி ஆளுங்களை போல நான் இல்லை நான் இந்த ஆயக்காரனை போலவும் இல்லை வாரத்தில் ரெண்டு தடவை உபதாசிக்கிறேன் அது மாத்திரமில்லை என் சம்பாத்தியத்தில் எல்லாத்தையும் கொடுத்து வர்றேன் அப்படின்னு சொல்லும்போது அதில் பதிமூன்றாவது வசனத்தில் அந்த ஆயக்காரன் சொல்கிறது பாருங்கள் ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் என்ன கண்ணை கூட பா ஏற துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு தேவனே பா பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்றான் இவன் தான் நீதிமானாக்கப்பட்டு வீட்டுக்கு திரும்ப போனான் அப்போ என்ன ஆண்டவரே நான் பாவி என்கிட்ட இல்லை என்ன ரட்சிக்கப்படுவதற்கு என்னை ரட்சியுங்கள் என்று சொல்லி தன்னுடைய மார்பில் அடித்து கொண்டு அளக்கூடிய அளவிற்கு ஒரு எளிமை உள்ளவர்கள் தான் என்ன பண்ணப்படுவாங்க ரட்சிக்கப்படுவாங்க அவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யம் சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் யாராவது நான் வந்து ரட்சிக்கப்படுவதற்கு காரணம் நான் நல்லவேன் இல்லை நான் வந்து கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன் இல்லை நான் வந்து சர்ச்சுக்கு போவேன் இல்லை எனக்கு எல்லாரையும் பிடிக்கும் நான் காணிக்க கொடுக்குறேன் இல்லை நான் பைபிள் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து ரட்சிக்கப்பட முடியும் நீங்கள் வந்து பரலோ ராஜ்யத்தில் போக முடியும்னு நினச்சிங்கன்னா இல்லைவே இல்லைங்க எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்கிட்ட எதுவுமே இல்லை நான் என்கிட்ட நன்மை எதுவுமே இல்லை என்று சொல்லக்கூடியதா இந்த நம்ம பார்க்குறோம் இந்த பாவி ஆகிய அந்த ஆயக்காரன் என்ன செய்கிறாரு இந்த மார்பில் அடித்து கொண்டு அழுகிறார் ஆண்டவரே நான் உங்கள்கிட்ட உங்கள் சமூகத்தில் வருவதற்கும் உங்களை ஏறெடுத்து பார்ப்பதற்கு கூட தகுதி இல்லை அப்போ என்ன நான் ரட்சிக்கப்படுவதற்கு எதுவுமே இல்லை என்று சொல்லக்கூடியதாய் தேவனுடைய ராஜ்ஜியத்தில் நான் உள்ள நுழைவதற்கே முழுக்க முழுக்க கர்த்தர் மூலமாக தான் வர முடியும் என்று சொல்லக்கூடியதாய் தன்னை முழுமையாய் ஒரு அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு மக்களாக வரும்போது தான் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும் இல்லைன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாது அப்போ தான் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும் அப்போ தான் உங்களுக்கு பரலோக சந்தோஷம் இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு அந்த பரலோக சந்தோஷமே இருக்காது அப்போ என்ன நம்ம எப்பொழுதுமே ஏன்னா ரட்சிக்கப்படுவதற்கு நான் ரட்சிக்கப்பட்டதற்கு காரணம் என் தகுதி இல்லைங்க என்னுடைய நல்ல குணம் இல்லை என்னுடைய நல்ல உதாரணத்துவம் கிடையாது இல்லை நான் வந்து பைபிள் வாசிக்கிறதுனால இல்லை இல்லை எனக்கு நிறைய வசனம் தெரியறதுனால இல்லை எதுவுமே இல்லைங்க என்னைய ரட்சித்ததற்கு காரணம் முழுக்க முழுக்க தேவனுடைய கிருபை அவருடைய அன்பு நான் அவர் பேரில் விசுவாசம் வைத்ததுனால தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் எனக்கு அருமையானவர்களே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு யாவில் நான் உள்ளவனாய் எதுவுமே இல்லை என்ற ஒரு மனத்தாள்மையோடு தேவன்கிட்ட வந்து தேவனை ஏற்றுக்கொள்வீர்களா அப்போது உங்களுக்கு பரம சந்தோஷம் உண்டாகும் வல்லப்பிதாவே அருமையான நல்ல கால் காலை நன்றி ஆண்டவரே மீண்டுமாய் ஒரு விசை நாங்கள் எல்லோரும் எங்களை சுயசோதனை செய்து எங்களுக்குள்ளே எதா எந்த ஒரு பெருமையும் இல்லாமல் நாங்கள் ஒரு சிறுமைப்பட்டவர்களாய் உம்முடைய வார்த்தையை கேட்டு நடுங்கி உம்மிடத்தில் வந்து சேர்ந்து உம்மால் மாத்திரமே நாங்கள் ரட்சிக்கப்பட முடியும் என்பதை உணர்ந்தவர்களாய் வாழக்கூடிய ஒரு இருதயத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் மீட்பு ரட்சர்மாகி இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் வல்லப்பிதாவே ஆமேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் இன்று மாலை மாலை மண்ணால் சந்திப்போம்